எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் எம்ஓசி வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலை பள்ளி எம்ஓசி வளாகம் காதிர் நகர் ஹை கிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 நெல்லை மாவட்டம் பாபநாசம் பேருந்து பணிமனை கிளை மேலாளரிடம் ஊரடங்கு தளர்வில் கிராமப்புறங்களுக்கு நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க கோரி மூவேந்தர் முன்னேற்ற கழக நெல்லை மாவட்ட தலைவர் துரைபாண்டியன் மற்றும் கம்யூனிஸ்ட் ஒன்றிய குழு உறுப்பினர் கிறிஸ்டோபர் ஆகியோர் தலைமையில் மூவேந்தர் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் ரவி சமத்துவ மக்கள் கட்சி சேவியர் முன்னிலையில் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் தென்காசி தாலுகா தென்காசி மாவட்டம் கடையம் யூனியன் கருத்தப்பிள்ளையூர் மற்றும் குர்கிராமங்களுக்கு தற்போதைய கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தடுப்பு நடவடிக்கையாக பொது ஊரடங்கு தளர்வு ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் மேலும் பல கிராம பகுதிகளுக்கு பஸ் வசதி இல்லாத நிலையில் இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகிறார்கள் இதனை அரசு போக்குவரத்து கழகம் பாபநாசம் கிளை மேலாளர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது மனுவின் தன்மை அறிந்த மேலாளர் விரைவில் பஸ் வசதி செய்து தருவதாக கூறினார் எல்லா புகழும் இறைவனுக்கே தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா தமிழகத்தில் நோய் தொற்று காலத்தில் சற்று ஊரடங்கு தளர்த்தப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இப்பேருந்துகள் மெயின் சாலைகளில் இயக்கப்படுகிறது குக்கிராமங்களுக்கு பேருந்து வசதிகள் இல்லை இது சம்பந்தமாக இன்று பாபநாசம் கிளை மேலாளரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது வயோதிகர்கள் ஊனமுற்றோர் மற்றும் பலர்கள் ஏடிஎம் மற்றும் மருத்துவ வசதிகளுக்கு வெளியூர் செல்வதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது டூ வீலர் எல்லோரிடத்திலும் இல்லை எனவே இந்த கஷ்ட நிலையை கருதி கிராமப்புறங்களுக்கு பேருந்துகள் இயக்க தமிழக அரசை கிருபை கூர்ந்து வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்